வருமான வரித்துறையினர் போதிய விவரங்களை சேகரித்த பின்னரே சோதனைகளில் ஈடுபடுவதாக பொருளாதார விவகாரங்கள் துறையின் முன்னாள் செயலாளர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை நாடு முழுவதும் சோதனைகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ரெண்டு மேட்டர் நான் சொல்லுவேன். ஒன்று பாயிண்ட் வந்து, ஒரு ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. நிறையா டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேசிஸில் தான் யூஸ்வலாக ரேட் கண்டக்ட் பண்ணுறது, அது ஒன்று. செகண்ட் திங் இஸ் டிமானிட்டைசேஷனில் நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நிறையா பணம் வந்தாச்சு, ஸோ அதனால வந்து இந்த ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி ஒரு கேள்வியெல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன, அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிமானிட்டைசேஷனில் நிறையா பணம் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தர் வந்து சடனாக ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அவர் கடந்த ஆண்டுகள் வந்து ஒரு 10 லேக்ஸ் இன்கம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அன்வல் இன்கம் 10 லேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பட் சடனாக அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 2 கோடி 3 கோடி டிபாசிட் பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலாக இது டவுட்ஃபுல் டிபாசிட். ஸோ தேர்ஃபோர் போஸ்ட் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எந்தெந்த அக்கௌண்ட்டில் டிபாசிட்ஸ் எல்லாம் டவுட்ஃபுல், அது கவர்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதில் ஃபர்தராக ஆக்ஷன் அதுக்காக எடுக்கப்படுறாங்க.